வச்சு வச்சிருக்கோம். இதை வச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிஸ்கட் பணியாரம் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமுங்க. இந்த பணியாரம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் பிஸ்கட் தாங்க எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இப்ப பிஸ்கட்டை அரைச்சிடலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பணியாரத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அரைச்ச சக்கரை, இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால ஃபர்ஸ்ட் இந்த பவுடர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம பேக்கிங் பவுடர் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை விட பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கம்மியாக தான் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப சுத்தமான பசும்பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணிடலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பணியாரத்துக்கு பாத்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் உருக்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரிதாங்க இருக்கும். பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். நம்ம பணியாரக்கல் சின்னதாக இருக்கனால பெருசாக வாங்கிட்டு வந்து ஊற்றலாம்னு சொல்லிட்டு இந்த புதுக்கல் வாங்கிட்டு வந்தோம். இந்த கல் வந்து பழக்கமில்லாதனால பார்த்தீங்கன்னா பணியாரமே வரமாட்டேது, அதனால் பழைய பணியாரக்கல்லே வச்சிடலாம். இதுதான் புது பணியாரக்கல்லில் ஊற்றின பணியாரம். இது யாருக்கு கொடுக்குறது? நீ தின்னு கேமராமேன் கொடுத்துடலாம். இது எங்கள் கேமராமேன் தான். இதுதாங்க நம்மளோட மிகப்பெரிய பணியாரக்கல். நம்ம ஏதாவது விசேஷம் வச்சு நல்லா கூட்டமாக இருக்கிறப்ப இந்த பணியாரக்கல் வச்சு பணியாரம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. டப்பு டப்புன்னு ரெண்டே நிமிஷத்தில் சுட்டலாங்க. அப்படிலாம் நினச்சி சுட்டாதீங்க, ரெண்டு நாள் ஆயிரும். கல் நல்லா காஞ்சிடும். இப்போ கொஞ்சமாக நெய், அதுக்கு மேலாப்புல நெய், இந்த பிஸ்கட் பிளாக்காக இருக்கனால பணியாரமும் பிளாக்காக தான் வரும். மறுக்கா மேலாப்பில் நெய், பணியாரம் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நல்லா வந்துருச்சு. எடுத்துடலாம். பணியாரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா தான் பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் புஷ்னு வரும். மேலாப்பில் நெய், பணியாரம் ரெடி. பிஸ்கட் பணியாரம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உடனே சாப்பிட்ருவோம் பணியாரம். பணியாரம் பாருங்கள் நல்லா உப்பியும் இருக்குது, அப்படியே புஸ்ஸு புஸ்ஸும் இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கு. இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பணியாரம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ சாஃப்ட், அப்படி கேக்கு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம பிஸ்கட் வச்சு பணியாரம் பண்ணியிருந்தோம். ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனவாளி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.